வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க தங்குறதுக்கு நிழல் சாப்பிட்றதுக்கு டேஸ்டான பழங்கள் கண்ணுக்கு குளிர்ச்சியாக மலர்கள் அப்புறம் அணில்களும் மயில்களும் குயில்களும் விளையாடுறதுக்கு அழகான இடங்களையும் தங்குறதுக்கு இடங்களையும் கொடுத்துக்கிட்டு இருந்த மரம் முக்கியமாக இன்றைக்கி நாட்டில் பெரும் பெரும் தட்டுப்பாடாக இருக்கக்கூடிய இந்த ஆக்ஸிஜன் இது எல்லாத்தையும் இத்தனை வருஷம் நமக்கு ஃப்ரீயாக கொடுத்துக்கிட்டு இருந்த இந்த மரங்களால் மனுஷனுக்கு ஆபத்தையும் கொடுக்க முடியும் நம்ப முடியல அதை பற்றி தான் அந்த வீடியோவில் சொல்ல போகிறேன் வாங்க இப்போ ஃப்ளைட் ஏறி அமெரிக்காவுக்கு போகலாம் ஓகே இப்போ நம்ம அமெரிக்காவுக்கு வந்துவிட்டோம் அமெரிக்காவில் இப்போ நம்ம அடுத்தது எங்கே போகிறோம் அப்படின்னா அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஃப்ளோரிடா அப்படிங்கிற இடத்துக்கு போக போகிறோம் இந்த ஃப்ளோரிடா எதுக்கு பிரசித்தி பெற்றதுன்னா அதோடய பீச்சஸ்க்கு பிரசித்தி பெற்றது இன்னொரு விஷயத்துக்கும் பிரசித்தி பெற்றது அது என்னென்னா இந்த பழம் தான் இதோட பேர் என்னென்னா மேன்கினீல் ஃப்ரூட் இது இன்னொரு பேரும் இருக்குது இதுக்கு பீச் ஆப்பிள்னு சொல்லுவாங்க டெத் ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க எதுக்கு இதுக்கு டெத் ஆப்பிள்னு பேர் வந்ததுன்னா இப்போ நம்ம ஊரில் வேப்ப மரங்களுக்கு எப்படி ஒவ்வொரு பாகமும் மருத்துவ குணங்கள் இருக்கோ இந்த மரங்களில் ஒவ்வொரு பாகமும் விஷம் நிறைஞ்சது இதோட இலையை நீங்கள் எடுத்து பார்த்துக்கிட்டிங்கன்னா அதில் வந்து நியூரோடாக்சன் ஒன்று இருக்கும் உங்களோட ஸ்கின்னில் அது நேரடியாக பட்டுச்சுனா உங்கள் தோல் மேலே தடிப்பு தடிப்பாக வரும் சிவப்பு சிவப்பாக வரும் அலர்ஜி வந்துடும் உங்களோட தோல் வந்து ஒரு மாதிரி சுருக்க சுருக்கமாக வர ஆரம்பிச்சிடும் சரி இலையில தான் இவ்வளோ இருக்குது சரி பழம் தான் பார்க்குறதுக்கு ஆப்பிள் மாதிரி இருக்கே சாப்பிட்டு பார்க்கலாமே அப்படின்னு சாப்பிட்டோன்னா இலையை காட்டிலும் பத்து மடங்கு வந்து இது டேமேஜ் உருவாக்கிடும் ஏன்னா நம்மளோட தொண்டையிலையும் நம்மளோட வயிறுகள்லேயும் வந்து சாஃப்டான திசுக்கள் தான் இருக்கும் நம்மளோட கை கால்களில் இருக்கிறதோட ரொம்ப ரொம்ப மென்மையான திசுக்கள் தான் இருக்கும் சாப்பிட்டோம் அப்படின்னா இதை சாப்பிட்ட ஒரு சில பேர் வந்து அவங்களோட அனுபவத்தை வந்து ஷேர் பண்ணாங்க என்னென்னா முதல்ல சாப்பிட்றப்ப இனிப்பாக தான் இருக்கும் ஆனால் தொண்டையை தாண்டுற பிறகு கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம் பயங்கரமான வயிற்று வலி உருவாகுமா எது சாப்பிட்டாலும் தொண்டை அடைச்சிக்கிட்டே இருக்கும்ல அந்த மாதிரி கடைசி வரைக்கும் சாவர வரைக்குமே வந்து அந்த மாதிரி இருந்தவங்களாம் இருக்காங்க அடுத்தது இதோட பிசுன்கள் அதோட பிசுன் எந்தளவுக்கு வந்து ரொம்ப ஆபத்தானது அப்படின்னா இந்த பிசுன் வந்து உங்கள் மேலே ஒரு தொடர்ந்து ஒரு அஞ்சு நிமிஷம் பட்டுக்கிட்டே இருந்ததுன்னா உங்களோட தோல் ஓட்டையாகிறதுக்கே வாய்ப்புகள் இருக்குது அந்தளவுக்கு ரொம்ப ஆபத்தான பிசுன் சரி நீங்கள் மரத்தடியில் போயிட்டு மழை பெய்யுது உங்கள் காரை நிறுத்திட்டு மரத்தடியில் கொஞ்சம் நேரம் மழை நிற்கிற வரைக்கும் வெயிட் பண்ணிங்கன்னா மழை நின்னதுக்கப்புறம் காருக்கு வெளியே வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் கார் மட்டும்தான் இருக்கும் கார் மேலே இருந்த பெயிண்ட் இருக்காது ஏன்னால் அந்த பெயிண்ட்டை கரைக்கிற அளவுக்கு அந்த இலைகளில் வந்து விஷம் இருக்குது மழை தண்ணி பட்டு தண்ணியோடு சேர்ந்துதுன்னா ரொம்ப ஆபத்தான விஷமாக மாறிவிடும் அது ஒரு காரோட பெயிண்ட்டே வந்து கரைக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு விஷம் அடுத்தது இது சரி இவ்வளோ பிரச்சனை இருக்கே இதை வந்து நெருப்பு வச்சு கொளுத்திடலாமே தேவல்ல அப்படின்னு நினச்சோம் அப்படின்னா அடுத்த பிரச்சனை அங்கே தான் வருது ஏன்னா இதை கொளுத்தும் போது இந்த மரத்தோடல இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸ்லாம் வந்து காத்தோடு கலக்கும்போது கண் எரிச்சல் உண்டாகும் சில நேரத்தில் கண்ணே தெரியாமல் கூட போயிடும் சரி இவ்வளோ பிரச்சனை இருக்க மரத்தை வந்து இப்போ நம்ம ஊர்லலாம் என்ன பண்ணுவாங்க தேவல்ல அழிச்சிடலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஆனால் இது வந்து அமெரிக்காவில் என்ன பண்ணிருக்காங்க ஃப்ளோரிடாவில் என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா இதை வந்து என்டேஞ்சர்ட் ட்ரீ அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது பாதுகாக்கப்பட்ட ஒரு மரம் அது ஆச்சரியமாக இருக்குல்ல சரி இப்போ வந்து ஒரு மரமோ இல்லை ஒரு செடியோ வந்து அது வளரணும்னா என்ன பண்ணணும் போலினேஷன் நடக்கணும் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு ஏதாவது ஒரு வகையான தூண்டுதல் அனுப்ப வந்து ஒரு தேனீக்கள் வந்து இது பண்ணும் இல்லை பறவைகள் சாப்பிட்டுட்டு இங்கே தூக்கிட்டு போய் போடும் இதை வந்து பூச்சிகளாலையும் சாப்பிட முடியாது பறவைகளாலேயும் சாப்பிட முடியாது அப்புறம் எப்படி இது பரவுது அப்படின்னு பார்த்தா இக்வானா அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு விலங்கு மரையன் இக்வானா அப்படின்றது இந்த இக்வானாக்கு வந்து இந்த பழத்தினோட விஷம் வந்து ஒன்றுமே பண்ணாது இது சாப்பிட்டுட்டு இதனுடைய கழிவுகள் தான் வந்து இந்த மரத்தை வளர வைக்குது இன்னொரு வழி என்ன அப்படின்னு பார்த்தா இது வந்து கடல் வழியாகவும் போயிட்டு வந்து இந்த பழங்கள் வந்து வேறு வேறு தீவுகளை விழுந்து வளர ஆரம்பிக்குது இதை வந்து தெரியாதவங்க யாராவது போனாங்கன்னா சாப்பிட்ற போகிறாங்க அப்படின்றதுக்காக ஃப்ளோரிடாவில் வந்து ஃப்ளோரிடா மட்டும் இல்லை யூஎஸ்ஏயில் இன்னும் பல கண்ட்ரீஸில் வந்து இந்த மரம் இப்போ வளர ஆரம்பிச்சிருச்சு போர்டு வந்து வச்சுருக்காங்க இது ஆபத்தான மரம் இதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒரு சில இடங்களில் வந்து அந்த கீழே வந்து சிவப்பு கலரில் ஒரு மாதிரி எக்ஸ் மார்க்கோ இல்லை ஒரு கோடோ போட்டு இதை வந்து இதை சாப்பிடக்கூடாது அப்படின்ற மாதிரி இதை மென்ஷன் பண்ணிருப்பாங்க இந்த வீடியோ அவங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாவது மரங்களை பற்றி தெரிஞ்சுருந்தாலும் இல்லை வேறு ஏதாவது விஷயம் உங்களுக்கு டாபிக் வேணும்னாலோ வந்து கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நம்மளோட சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் வந்து இந்த சேனலில் வந்து கொஞ்சம் லிங்க்கை ஷேர் பண்ணிவிடுங்க ஓகேவா மீண்டும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் சந்திப்போம் அதுவரை நன்றி வணக்கம்